தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்தான் பதினேழு வயது இளம்பெண் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வரும் தன்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக தனியாக புறப்பட்டுச் சென்றுள்ளார் பின்னர் கடந்த மூன்றாம் தேதி இரவில் மயங்கிய நிலையில் இருந்த அந்த சிறுமியை ஆட்டோவில் சொந்த ஊருக்கு அழைத்து வந்த சிலர் அவரது வீட்டின் முன்பு இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் அந்த சிறுமியின் தலைமுடி வெட்டப்பட்டும் உடலில் நகக்கீரல்களும் சிகரெட்டால் சூடு வைத்ததற்கான காயங்களும் இருந்தன இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமியின் தந்தை உடனடியாக அவரை சிகிச்சைக்காக உடன்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் குறித்து புகாரியின் பேரில் திருச்செந்தூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இதில் பல்வேறு திடுக்கிடும் தளவுகளும் வெளியானது அதன் விவரம் என்னவென்றால் திருச்செந்தூரை அடுத்த தலவாய்புறத்தை சேர்ந்தவர்தான் முருகப்பெருமாள் இவருடைய மகன்தான் ஐயப்பன் வயது இருபது இவர் திருச்செந்தூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் உடன்குடி அருகே சாதகோ சாதர்கோன் விலையைச் சேர்ந்த நடராஜனின் மகனான மணிகண்டன் வயது இருபத்தி மூணு என்பவர் ஆட்டோ டிரைவர் இவர்கள் இரண்டு பேருமே நண்பர்கள் அந்த பதினேழு வயது இளம்பெண் உடன்குடியில் உள்ள ஒரு செல்போன் கடையில் வேலை செய்துள்ளார் அப்போது சிறுமிக்கும் ஐயப்பனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியது அந்த சிறுமியின் தாயார் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் எனவே அந்த இளம்பெண் தன்னுடைய தந்தையுடன் சொந்த கிராமத்தில் வசித்து வருகிறார் சம்பவத்தொன்று அந்த இளம்பெண் தன்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக திருப்பூருக்கு செல்வதாக தந்தையிடம் கூறி சென்றார் அப்போது அவருடன் ஐயப்பனும் சென்றுள்ளார் பின்னர் திருப்பூரிலிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்ட இளம்பெனிடம் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறிய ஐயப்பன் திருச்செந்தூருக்கும் அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு வாடகை வீட்டில் அந்த இளம்பெண்ணை அடைத்து வைத்து பாலியல் பாதுகாரம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் ஐயப்பன் தன்னுடைய நண்பனான மணிகண்டனுக்கும் காதலியை விருந்தாக்கியதாக தெரிகிறது இதற்கு மறுப்பு தெரிவித்த காதலியை ஐயப்பனும் நண்பனான மணிகண்டனும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் மேலும் இளம்பெண்ணின் உடலில் சிகரெட்டாலும் சூடு வைத்து அவரது தலைமுடியையும் வெட்டி சித்திரவதையும் செய்துள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த அந்த இளம்பெண் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடியுள்ளார் இளம்பெண் போலீசிடம் சிக்கிக் கொள்வோமோ என்று பயந்த ஐயப்பனும் மணிகண்டனும் கடந்த மூன்றாம் தேதி இரவில் அந்த இளம்பெண்ணை அவரது சொந்த கிராமத்திற்கு ஆட்டோவில் அழைத்து சென்று விட்டுவிட்டு வந்துள்ளனர் மேற்கொண்ட தகவல் அனைத்துமே போலீசாரின் விசாரணையில் தான் தெரிய வந்தது இதையடுத்து போக்சோ சட்டத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டன் மற்றும் ஐயப்பன் ஆகிய இரண்டு பேருமே கைதும் செய்தனர் உடன்குடி அருகே வீட்டில் அடைத்து வைத்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி